தமிழ்நாட்டில் இருக்கிற மின்சாரத்துறையில் சூப்பரான வேக்கன்சி அப்படிங்கிறது வந்திருக்கு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா பத்தாவது பன்னெண்டாவது ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி நீங்கள் முடிச்சு அப்ளை பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்தும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் வேகன்சி எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதை பார்த்து இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்ததுங்க நமக்கு டெலிகிராம் சேனல் இருக்குது அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கும் சரி வாங்க இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போவோம் மினிமம் பார்த்தீங்கன்னா பத்தாவதுல இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ எந்தெந்த கேட்டகரிக்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற மட்டும் லைட்டாக வந்து பார்ப்போம் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் த்ரீ அதாவது சுருக்கெழுத்து அப்படிங்கிற வேக்கன்சிக்கு வந்து எஸ்எஸ்சி வந்து நீங்கள் அதாவது பத்தாவது ப்ளஸ் டைப்பிங் நாலேஜ் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்பர் டிவிஷனுக்குறது நீங்கள் டிகிரியும் அதோட டைப்பிங் நாலேஜ் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா பத்தாவது ப்ளஸ் வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் செக்யூரிட்டி கார்டு அண்டு ஒர்க் அசிஸ்டன்ஸ் கேண்டின் அட்டன்டன்ட் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பத்தாவது முடிச்சிருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டைஃபண்ட்ரி ட்ரைனிங் கேட்டகரி டூக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தொரு வேகன்சி இருக்குது அதிகபட்சமாக அதுக்கு தான் வேகன்சி இருக்குது இதுக்கு நீங்கள் பத்தாவது பன்னெண்டாவது ஐடிஐ முடிச்சு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வேகன்சியை பொறுத்தும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் சேஞ்ச் ஆகுது மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா கேட்டகரியை பொறுத்தும் மாறுபடுறதுனால நீங்கள் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணால் தான் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து டிசபிள் ஆயிடும் அதுக்குள்ளே அப்ளை பண்ண பண்ணிக்கோங்க இது நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட்டும் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் எடுத்து உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் சைன் போட்டு அவங்களுக்கு அவங்க அட்ரஸ் வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரியும் இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமே அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா முந்நூறுக்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து இதில் இருக்குது செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக அவங்க எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் ஒன் லெவல் டூ அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாங்க லெவல் ஒன்றில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஜென்ரல் நாலேஜ் குவான்டிட்டிவ் ஆப்டிடிவ் அப்படினா இந்த மாதிரி நாலு டாப்பிக்கில் இருந்து லெவன் ஒன்ல கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க லெவல் டூவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்தும் வந்து மாறுபடுது அதை நீங்கள் வந்து ப்ரீஃபாக வந்து செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ட்ரைவருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஐடிஐ சம்பந்தமான வேகன்ஸிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் அப்படிங்க கண்டெக்ட் பண்ணுவாங்க இப்போ ஸ்டெனோக்ராஃபி அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்க கண்டெக்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்தும் இது சேஞ்ச் ஆகுது எல்லாமே அப்ளை பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேக்கன்சி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேக்கன்சி நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதுக்கு தனித்தனியாக போஸ்ட் கவர் ரெடி பண்ணி தனித்தனியாக நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பேமெண்ட் வந்து தனித்தனியாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரே நேரத்தில் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ண முடியாது அதே வந்து கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அப் நெக்ஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் அனுப்பும்போது ஸ்பீடு போஸ்ட் வந்து உங்களை சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க மோஸ்ட்லி நீங்கள் டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அட்டண்டன்ட் போஸ்ட்டுக்கு இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரேட் ட்ரைனிங்லாம் வந்து டிப்ளமோ வேகன்சிலாம் கேட்டிருக்காங்க மினிமம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்தும் வந்து சேஞ்ச் ஆகுது அதை ப்ரீஃபாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது சொன்னோம்னா ரொம்ப லேட் ஆகும் ஏன்னா கிட்டத்தட்ட பத்து போஸ்ட்டுக்கு மேலே இருக்குது அதை சொல்லிக்கிட்டே போனால் ரொம்ப லேட் ஆகும் அதனால் நீங்களே அதை செக் பண்ணிக்கோங்க எக்ஸாம் சென்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டிலே இருக்குது சென்னை மதுரை கோவை காஞ்சிபுரம் இந்த மாதிரி வந்து குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறது இருக்குது அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அங்கே போய் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க குரூப் ஏ குரூப் பி குரூப் சி லெவலில் இருக்கிற போஸ்டிங்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இதில் குரூப் ஏ குரூப் பி அப்படிங்கிற இடங்களுக்கு தான் ஃபஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் குரூப் சி அப்படிங்கிற அந்த காலி பணியிடங்களுக்கு சென்னை கோயம்புத்தூர் காஞ்சிபுரம் மதுரை இந்த மாவட்டங்களை தவிர வேறு எந்த மாவட்டங்களையும் வந்து எக்ஸாம் வந்து கன் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க அதாவது தமிழ்நாட்டை மட்டும் அந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதனால குரூப் சி லெவலில் இருக்கிற எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க வேலை கிடைக்கிறதுனா அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்ளை பண்ணுற டேட்டு பதினாலஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சொல்லியாச்சு அப்ளிகேஷன் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் தனித்தனியாக போஸ்ட் கவர் வந்து சென்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புற மாதிரி இருக்கும் அவங்க சொன்னிருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனில் உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கோங்க அதிகமாக அப்போ தான் அப்லோட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அதை எல்லாத்தையும் நீங்கள் பிரிண்ட் எடுத்து அவங்களுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும் இந்த அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ இந்த போஸ்ட் கவர் எடுத்துகிட்டு அதை எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாஸ்ட் சைன் போட்டு வச்சுக்கோங்க அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் எந்த அட்ரஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் பர்சன்ஸ் ஆஃபீஸர் ப்ராக்கெட்டில் ஆர்இசிடி இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் கல்பாக்கம் ஆறு லட்சத்தி மூவாயிரத்தி நூற்றி ரெண்டு இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் இதில் வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் அண்ட் தமிழ்நாடு இதையும் சேர்த்துக்கோங்க இந்த அட்ரஸை நீங்கள் அனுப்பணும் ஏதாவது டவுட் கீழ் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் போஸ்ட் அனுப்புறது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதுக்குள்ள அவங்களுக்கு போய் சேரணும் நீங்கள் ஸ்பீடு போஸ்டே அனுப்புங்க மோஸ்ட்லி அவங்களே சொல்லிட்டாங்க ஸ்பீடு போஸ்ட்டு அனுப்புங்கன்னு அனுப்புறவங்க அனுப்பி ஏதாவது குயரிஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இல்லை ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க இப்படி போஸ்ட் கவர்ல நீங்கள் அனுப்பும்போது போஸ்ட் கவருக்கு மேல வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி அனுப்புங்க இல்லைன்னா அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு இதுக்கு விருப்பம் அவங்க அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ போச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அப்படின்னு வச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் யூடியில் மிட்டு மூணு தான் பாய்